ஹாய் everybody, வெல்கம் டு LPL family. இன்னைக்கு நம்ம என்ன unboxing பண்ண போகிறோன்னா என்னோடய புது மொபைல் தான் இன்ஃபினிக்ஸ் ஜீரோ டுவெண்ட்டி வாங்க அன்பாக்ஸிங்கை குயிக்காக முடிச்சிடலாம் இது ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேங்க அன்பாக்ஸ் பண்ணி ஒன் வீக் யூஸ் பண்ணியிருக்கேன் ரிவியூ பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு unbox feeling வேணுன்றதுக்காக தான் திரும்பவும் இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு இது கூட வெள்ளை என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை இனிமேல் கத்தி கேட்டால் காரிச்சு போவாங்கல்ல என்னடா அன்பாக்ஸ் பண்ணிட்டானே இருந்தாலும் மொபைல் கவர் பிரிக்கிறானே பாக்கிறீங்களா அதான் நான் சொன்னேன் கொடுக்கிறதுக்காக தான் ஒரு விளம்பரம் இதுதாங்க நாங்க வாங்கின மொபைல் இது வந்து கிரீன் ஃபேன்டசின்னு ஒரு கலர் ஆனால் கலர் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு நம்ம நார்மலா இப்படி ஏதாவது பேசுனோன்னா எல்லாருக்கும் நம்ம மேலதான் சொல்றோம் பாருங்க கம்மி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஒரு ஐ டிசைனா இருக்கு போக இதில் இருக்கிற கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப தாறு இருக்குது இதுக்காக தான் இந்த மொபைலை நான் பர்ச்சேஸ் பண்ணதே வாங்க இதோடய ரிவ்யூஸை வந்து திரும்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் மொபைலுக்கு ஒரு நல்ல டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க டீசெண்டாக இருக்குது நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கேஸ் வாங்குறதுக்குள்ள அது வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த கட்டிங்கு அட்ஜஸ்ட்டு பட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது இது போக இதில் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அப்புறம் வழக்கம் போல் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னே வச்சிருக்கோன்னு தெரியாமல் யூஸ் பண்ணுற ஒரு யூசர் மேனுவல் இருக்குது வாங்க இப்போ இதோட ஃபிசிக்ஸை பார்த்துலாம் ஃபோனோட லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன் இருக்குது அப்புறம் பவர் பட்டன் இருக்குது அந்த பவர் பட்டன் தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வைக்காது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப குயிக்காக இருக்குது ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது அதுவும் ரொம்ப குயிக்காக இருக்குது லோ ரைட்டில் கொஞ்சம் டிலே ஆகுது இருந்தாலும் நல்ல லைட்டனிங் கண்டிஷனாக சூப்பராக இருக்குது அப்புறம் இதோட பாட்டமில் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் எம் ஜாக் இருக்குது ஒரு மைக் இருக்குது ஒரு டைப் சி கேபிள் இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது ஸ்பீக்கரோட வால்யூம் சூப்பராக இருக்குது இல்லை மோனோ ஸ்பீக்கர் இல்லைங்க டூயல் ஸ்பீக்கர் இருக்குது மேலேயும் கீழே இருக்குது இங்கே ஒரு மைக் இருக்குது அதோட ரைட் சைடில் ஒரு சிம் ட்ரே இருக்குது பேக் சைடில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் ஃப்ரண்ட்லேயும் அப்படிதாங்க ஒரு மெகா மெகாபிக்சல் வித் ஓஎஸ் அப்போட்டோட வளாகிங்காக சூப்பரான கேமரா நான் வளாகிங்காக தான் இந்த மொபைல் வந்து முக்கியமாக வாங்கினேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் வாங்கியிருக்கிற மொபைல் வந்து எயிட் ஜிப் ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன் இதோட காஸ்ட் அரௌண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வருது நான் எஸ்பிஐ கார்டு ஆஃபரில் பார்த்தனால தேர்ட்டின் தௌசண்ட்குள்ளேயே வாங்கிட்டேன் இதோட ப்ராசஸர் என்னன்னா ஜி நைடீன் என்ற ப்ராசஸாக இருப்பாங்க ஒரு கேமிங்க்கு நல்ல ப்ராசஸ் தான் ஆனால் ரொம்ப எதிர்பார்க்க ஃபுல்லாக கேமிங்க்க்காக மட்டும்தான் வாங்குகிறவங்களுக்கு இந்த ஃபோன் ஷூட் ஆகாதுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கேமராக்காக தான் கொடுத்துருக்காங்க இல்லை ஒன் நார்ட்டி எயிட் மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குங்க நம்ம நைட் மோடு எடுத்துக்கலாம் போர்ட்ரேட் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கு போர்ட்ரேட் எடுக்கும்போது அதோட அட்ஜஸ்ட்டும் நல்லா இருக்கு தேர்ட்டின் மெகா பிக்சல் ஒய்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட் டிகிரி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதுபோக டூ மெகா டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் சிக்ஸ்டி மெகாபிக்ஸல் வளாகிங் கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஓஏஎஸ் சப்போர்ட்டோடு இருக்குது டுவெல் எல்இடி லைட் இருக்குது இதெல்லாம் வந்து இதோட மெயினான அட்வான்டேஜ் நான் இந்த மொபைல் பர்ஸ்னலாக வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் இது தான் நீங்களும் ஒரு ஒரு கேமரா லவர் ஒரு செல்ஃபி வரணும் கண்டிப்பாக இந்த மொபைல் சூஸ் பண்ணலாம் இதில் ஃபுல் ஹெச்டி ஆமோ எல்இடி டிஸ்பிளே இருக்குது ஸோ உங்களோட யூடியூப் இல்லை மூவிஸ் அது பார்க்குறோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது இதில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியாம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை குயிக்காகவே சார்ஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இது ஃபைவ் ஜி மொபைல் இல்லை இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் பட் எனக்கு வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறனால ஃபைவ் ஜி ஸ்பீட் தேவையில்லை ஃபோர் ஜி ஸ்பீடே எனக்கு போதுன்னு சொல்கிறேன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் பேட்டரி தான் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்கலாம் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் சார்ஜஸ் கொடுக்குறனால ஒன் ஹவருக்குள்ளேயே சார்ஜ் ஆகிடுது ஒரு எயிட் ஹவர்ஸ் வருது தான் இந்த பேட்டரி பேட்ரி வந்து போடும்போது இந்த மெட்டல் கேஸ் வந்து லைட்டாக ஹீட் ஆகுதுங்க ஆனால் பரவாயில்ல ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து நார்மல் ஆகிடுது ஸோ இதுவும் நெகோஷியபிளாக தான் இருக்குது அதனால் இந்த மொபைல் கன்சிடர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கும் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொன்னவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வ்ளாகிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிப்பாங்க என்னோடய வீடியோலாம் நான் இதில் தான் எடுக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல நடக்கும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்